ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டின் ராசி பலன்களை உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த சுபகிருது என்று சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படி இருக்கின்றது, உங்களுடைய ராசிக்கு இந்த புத்தாண்டு என்ன செய்ய போகின்றது, இதை பற்றி நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய சுபகிருது என்ற நாமம் கொண்ட சித்திரை புத்தாண்டு என்ன செய்ய போகின்றது என்பதை பற்றி பார்க்குறோம். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதும் தைரியம் மிக்கவர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள், துணிந்தவர்கள், தைரியமாக பேசக்கூடியவர்கள், துணிந்து எதையும் செய்யக்கூடியவர்கள். பின் விளைவுகளை பற்றி பெருசாக யோசிக்கிறது கிடைக்காது. இந்த நிமிஷத்தை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இப்போ உள்ள பிரச்சனையை தீர்ப்பம் என்று யோசிக்கக்கூடியவர்கள், எதையும் தாமதப்படுத்தாதவர்கள், தடை செய்யாதவர்கள், மிக தைரியமானவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த சுபகிருது என்ற நாமம் கொண்ட சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்கும்? நீங்கள் போட்ட திட்டங்கள் நிறைவேறும். என்னென்ன திட்டங்கள் போட்டீர்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு நிறைந்த காலமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசிக்காரருக்கு அட்டமத்து குரு தொடங்கி விட்டது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது வீட்டில் இருக்கிற 8 குரு இருந்தால் தொட்டதெல்லாம் நாசம் என்று ஒரு பக்கத்தில் பழமொழிகள் இருந்தாலும், மற்ற கிரகங்கள் சனீஸ்வரன் 6 இருக்க நல்ல பலத்தோடு, மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அட்டமத்து குரு பெரிதாக எதையும் செய்ய போவதில்லை. அட்டமத்தில் குரு வந்தால் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரக்தி மனப்பான்மை காணப்படும். தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆள்படக்கூடிய, யாரோ செய்த தவறுக்கு யாரோ தண்டிக்கப்படுவார்கள், நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும், சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படலாம், தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படலாம், மற்றவர்களினால் நீங்கள் மனம் வேதனைப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடு தோன்றி மறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைந்து காணப்படும். எல்லா காரியங்களும் தாமதமாகவே நடக்கும். மனசுக்குள்ள ஒரு பயம், என்னத்தை செஞ்சாலும் வியாபாரம் செய்கிறதுக்கு பயமாக இருக்கும், தொழிலில் போகிறதுக்கு பயமாக இருக்கும், யாரோடையும் பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும், வாகனமோட பயமாக இருக்கும், தைரியம் உங்களை விட்டு ஓடி போயிடும் பயம். அட்டமத்து சனி வந்தாலும் இதான் கதை, அட்டமத்து குரு வந்தாலும் மனசில் பயம் குடிக்கொள்ளும். எதிலையும் ஒரு சலிப்புத்தன்மை, விரக்தி மனப்பான்மை, என்னத்தை செஞ்சோம், என்னத்தை கண்டோம், என்னடா வாழ்க்கை இது, என்னத்தை வாழ்ந்து முடிஞ்சது, மற்றவன் எல்லாம் இப்படியோ இருக்கான், நமக்கு மட்டும் ஏண்டா கஷ்டம், என்னை மட்டும் ஏன் கடவுள் தண்டிக்கிறான், நான் மட்டும் ஏன் உழவு கஷ்டப்படணும், எல்லாரும் என்னை விட பாவம் செஞ்சவன் இருக்கானே, நல்லா தானே இருக்கான், கெட்ட தொழில் செய்கிறவன் நல்லா தானே இருக்கிறான், சூதுவாது பொய் சொல்கிறவன் நல்லா இருக்கானே, எனக்கு மட்டும் என்ன கஷ்டம், நியாயம் நீதியாக இருந்து நான் என்னத்தை கண்டேன், இந்த மாதிரி மன விரக்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அட்டமத்து குரு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் வெற்றிகள் கிட்டும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா அட்டமத்து குரு ஒரு பக்கம் போனாலும் அது வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கோ, வியாழக்கிழமை விரதம் இருங்கோ, என்ன வேலை இருந்தாலும் கடகர சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் வியாழக்கிழமை வந்தால் காலையில் எழும்பி குளித்து காலையில் சாப்பாடை தவித்து விரதமாக போய் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி கடலை மாலை சாத்தி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு உங்களோட வேலையை போருங்கோ. அட்டமத்து குருவினால் எந்த பிரச்சனையும் இல்லை. பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட தட்சிணாமூர்த்தி வழிபாடை செய்து வாருங்கள். குருவுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் கடலையில் மாலை போடுங்க. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம் 5 விஷயம், பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம் 5 சொல்லி நல்லபடியாக அர்ச்சனை பண்ணிட்டீங்களா இருந்தால் காலையில் முதல் வேலையை அதை செஞ்சிட்டிங்கள்னா மற்றதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே சரியாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் இருந்த தடைகள் தடங்கள் எல்லாம் நீங்கள் வியாபாரத்தில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தோற்று போன பல விஷயங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தர்மம் செய்யுங்கள். அட்டமத்தில் குரு வந்தாலும் சரி, ஆறில் சனி வந்தாலும் சரி, தர்மம் செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள். தான தர்மம்தான் உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது தான தர்மம். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கோ, பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுங்கோ, சாப்பிட வழி இல்லாதவனுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்கோ, உடுத்த வழி இல்லாதவனுக்கு உடுப்பு வாங்கி கொடுங்கோ. இந்த மாதிரி தான தர்மங்களை செஞ்சு கொண்டு வாங்கும். அரசினால் ஆதரவு கிட்டக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அரசாங்கத்திட்ட இருந்து ஏதாவது எடுக்கணுமா இருந்தால், அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெற வேண்டுமா இருந்தால், அரசாங்கம் மூலமாக ஏதாவது உங்களுக்கு செயல்கள் நடைபெற வேண்டுமா இருந்தால் முயற்சி செய்யுங்கோ, அரசு ஆதரவு கிட்டும். சோர்ஸ் வாங்கும் போது கிஸ்ட் பேர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். செலவு விஷயத்துல வலு கவனமா இருக்கும். வீண் விரயம், அட்டமத்து குரு வீண் விரயம் நடக்கலாம்னு சொன்ன, சுப விரயம் வீண் விரயம்னு ரெண்டு இருக்கு. குரு தான் சுப விரயத்தை தருவார் பன்னெண்டுல இருந்தா, ஆனா எட்டுல இருந்தா வீண் விரயத்தை தருவேன். ஒரு திருமணம் நடந்தா சுப விரயம், ஆஸ்பத்திரியில கொண்டே காசை கொட்டுனீங்களா, ஆஸ்பத்திரி வயிற்று வலி வந்துட்டையா, நாலு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், 5 லட்சம் ரூபா பில், இது வீண் விரயம். திரும்பி எந்த நன்மையும் இல்லாத வீண் விரயம். இந்த மாதிரி வீண் விரயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு செய்யக்குள்ள ஒரு தரத்துக்கு, ரெண்டு தரத்துக்கு, மூன்று தரத்துக்கு யோசித்து அவசியமான செலவு, அத்தியாவசியமானதுகளை மட்டும் செய்யுங்கோ, அனாவசிய செலவை செய்யாதீங்கோ. பிறகு நீங்கள் மாட்டிக்கொள்வீங்கள். செலவு செய்யக்குள்ள ரெண்டு தரம் மூன்று தரம் யோசிங்கோ, இந்த செலவு செய்யத்தான் வேணுமா, இப்போ இது அவசியமான செலவா, இந்த செலவு செய்தாதான் நல்லதா, இந்த மாதிரி யோசித்துட்டு செலவு செய்யுங்கோ. எட்டில் குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். நான் இப்போவும் சொல்கிறது, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து உங்களுடைய ஆரோக்கியம். நீங்கள் ஒரு காரை வாங்கி குடும்பத்துக்கு விடுறது, ஒரு வீடை வாங்கி விடுறது, 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா காசு, இது எல்லாத்தையும் விட பெருசு ஆரோக்கியம். உங்களோட ஆரோக்கியம் கட்டுப்போனால் இந்த காரு வீடு காசு எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆரோக்கியமாக நீங்கள் கடைசி காலத்தில் பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்காமல், பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்காமல் ஆரோக்கியமாக இருங்கள். நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், ஆயுள் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் ஆயுள் இருந்து பிரயோசனம் இல்லை. 80 வயசு மட்டும் இருப்பேன், ஆனால் அவர் 10 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தால் பிள்ளைகள் தான் கஷ்டப்படணும். அதனால் நிறைந்த ஆரோக்கியத்தோடு இருக்கணும். தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மருத்துவ ஆலோசனைகளை பாருங்கோ. நோய் நொடிகளில் கவனமாக இருங்கோ. எல்லாம் பாடி செக்கப் பண்ணிக்கொள்ளுங்கோ, ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்ளுங்கோ, டாக்டரை போய் பாருங்கோ. ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எப்போ அட்டமத்தில் குரு வந்தாலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்கணும். மறைமுகமான நோய், கையெழுத்து வைக்கிறது, பிணை நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணது, இதெல்லாத்தையும் முழுமையாக தவிர்த்து விடுங்கள். யாருக்காகவும் உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரவத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லது சொல்லி கெட்ட பேர், நல்லது செஞ்சு பேரை கெடுத்துக்கொள்வது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கையெழுத்து வைக்கிறது, அடுத்தவனுக்காக சைன் பண்ணுறது, அடுத்தவனுக்காக பொறுப்பு நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து விடுங்க. முடிந்த அளவு கரண்டர் சைன் பண்ணவே போகாதீங்க. எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அதை செய்யாதீங்க. அதை என்றைக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஆபத்தாக வரும். இந்த சுபகிருது வருஷத்தில் விநாயகரை ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா எல்லா தோஷமும் நீங்கும். நான் சொன்ன முதல்ல குரு வழிபாடு, விநாயகரை கும்பிடுங்கோ. விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் அட்டமத்து குருவினால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளையாருக்கு சதுர்த்தி இருக்குது, வளர்ப்புற தேய்புறையில் 2 சதுர்த்தி. இது தேய்புற சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு போய் பிள்ளையாருக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி, ஒரு அருகம்புல் மாலை சாத்தி, உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ராசி லக்னம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலேருந்தும் விநாயகர் உங்களை காப்பாற்றுவார். லோயர் தொழில் செய்யக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், வக்கீல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சுபகிருது வருடம், நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் இந்த சுபகிருது வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையுது. அதே நேரத்தில் சனி ஆறில் இருக்கிறதுனால எதிரிகளை ஒரு கை நீங்கள் பார்த்து விடுவீங்க, எதிரிகளை இனம் கண்டு கொள்வீர்கள். பிரச்சனை வருது, இது யாரடா இந்த பிரச்சனைக்கு காரணம், யாரால் பிரச்சனை வருது, யார் எனக்கு இந்த மாதிரி செஞ்சது என்று யோசித்து கொண்டிருந்த நீங்கள் போன வருஷம் முதல் வருஷத்தில், இந்த வருஷம் இந்த சுபகிருது வருஷம் எதிரிகளை இனம் கண்டு கொள்வீர்கள். யார் உங்களை எதிரிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீர்கள், யாரால் எதிர்ப்போடு கண், அதே மாதிரி எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல், எதிரிகளை இனம் கொண்டு அழிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் திறமையும் கட்டித்தனமும் உங்களுக்கு இந்த சுபகிருது வருஷத்தில் ஏற்படும். அதனால் எதிரிகளினால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும்.
எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக இல்லாமல் போயிடும். ஏன் சனி ஆறில் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் காணும். ருண ரோக சத்துரு, சத்துருனா எதிரின்னு அர்த்தம். ருணம் ரோகம் சத்துரு, ருணம்டா காயம், ரோகம்டா நோய், சத்துருனா எதிரி, இந்த மூன்றுலையும் முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அட்டமத்தில் குரு இருந்தால் என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சங்கடம், ஒரு கஷ்டம், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்வோம். முதலீடு செய்வதில் கவனமாக இருங்கள். ஒரு தரத்துக்கு, ரெண்டு தரத்துக்கு, மூன்று தரத்துக்கு யோசித்து விசாரணை செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் முதலீடு செய்யணுமே தவிர டக்குன்னு முதலீடுகளை செஞ்சிடாதீங்க. அதே நேரத்தில் அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்திலையும் கவனமாக இருங்கோ. அடுத்தவர்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு ஏன் அட்டமத்தில் உரு இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரை எவ்வளவு தூரம் நம்ப வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் தந்தையின் உடல் நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். சூரியன் இதாக இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இதுகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தந்தையின் உடல் நிலையில் அக்கறை செலுத்துங்கள். என்ன நேர்களே, இதுவரை காலமும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சுபகிருத வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ்த்த வேணும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.